துக்கிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லிவிட்டு, உங்களுக்கு மறு உலகத்தில் வாக்களிக்கப்பட்ட, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். மலக்குமார்கள் அவர்களுக்கு நன்மாராயம் செய்வார்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. நாங்கள் யார் தெரியுமா? அந்த மலக்குமார்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி உங்களுக்கு உதவியாளர்களாக நாங்கள் இருப்போம். நீங்கள் விரும்பியதெல்லாம் மறு உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வலிமார்களுக்கு வைத்திருக்கிறான். நுபுவத்தினுடைய வாயல் அடைபட்டு விட்டது என்றாலும் விலாயத்தினுடைய வாயல் இன்னும் திறந்துதான் இருக்கிறது. வலிமார்களாக நுபுவத்தாக இருக்கக்கூடிய, நுபுவத்து என்பது அல்லாஹ் தீர்மானித்த ஒன்று, அவனுடைய தீர்மானத்தில் உருவாகிய அந்த நபிமார்கள் மாசூம்களாக இருந்தார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையோடு அந்த நபிமார்களினுடைய வரவை அல்லாஹ் நிறுத்திக் கொண்டான். ஆனால் வலிமார்களினுடைய வாவு அது திறந்துதான் இருக்கிறது. கியாம பரிபந்தம் வரை வலிமார்கள் தோன்றிக் கொண்டிருக்க முடியும். வையக வாழ்வினில் இருக்கக்கூடிய ருசியை கசப்பாக கருதி, இதில் இருக்கக்கூடிய கசப்பை ருசியாக கருதி யார் வாழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆகிரத்தில் மகத்தான பாக்கியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா, யார் இந்த உலகத்தில் பட்டாடையை அணிகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் அத்தகைய பட்டாடையை அணிவிக்கக்கூடிய அணிந்து கொள்ளக்கூடிய நசீபு இல்லை என்று சொன்னார்கள். வையக வாழ்வில் இன்பம் தோய்ந்தவர்களாக வாழக்கூடியவர்கள் ஆகிரத்தில் அத்தகைய பாக்கியத்தை பெற முடியாதவர்களாக போய் விடுவர் என்பதை பெருமக்களாகிய நாதாக்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டதின் விளைவுதான் அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் காலமெல்லாம் முடுகிச் சென்றதும் நெருங்கிச் சென்றதும். சங்கைக்குரிய பெருமக்களே, சில முஹக்கிகீன்கள் வலிமார்கள் யார் என்பதை பற்றி சொல்லும்போது, இதஸ்தகலல் அபுது பில்லாஹி அஸ்ஸ வஜல்ல இஸ்தனார கல்புஹு, அல்லாஹ்வோடு அவர்கள் ஈடுபடுவதின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய திக்ரிலும் அல்லாஹ்வை ஃபிக்ர் செய்வதிலேயும் அவனுடைய குதிரத்தை பார்க்கிறாங்க. ஒவ்வொன்றிலும் நாம் பார்க்கிறோம், இது ஒரு கட்டில், இது ஒரு கட்டிடம், இது ஒரு மைக், இது ஒரு விளக்கு என்று நாம் பார்க்கிறோம். அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குழல் போன்ற ஒரு பகுதி வெளிச்சம் தருகிறதே, அதில் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை அவர்கள் பார்ப்பார்கள். இதாரவு ரவு குதிரத்துல்லாஹ், அவர்கள் எதையாவது பார்த்தால் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை தான் அதில் காணுவார்கள், அல்லாஹ்வினுடைய வல்லமையும் சக்தியையும் அதில் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமக்களாக தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் அமைத்துக் கொண்டதின் காரணத்தினால் இஸ்தனார கல்புஹு, அவர்களுடைய இதயம் இலங்கிக் கொண்டிருக்கும், நூரன் ஒளியால் இலங்கிக் கொண்டிருக்கும், அவர்களுடைய கல்வி பரிசுத்தமாக ஆகிவிடும் என்பது மாத்திரமல்ல, அந்த கல்விலே இலங்கக்கூடிய அந்த ஒளி, அந்த தேஜஸ் அவர்களுடைய முகத்திலும் அது தெரியும், அவருடைய வஜுகளையும் அது தெரியும், ஹுஷூஹுலு என்ற பயபக்தி அதிலே வெளிப்படும் என்று பெருமக்கள் வலிமார்களுடைய அடையாளத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, லஹ்முல் புஷ்ரா, அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை பற்றி குறிப்பிட்டு காட்டக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் பெருமக்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டு என்று சொன்னால், லுஹூருல் கராமாத்தி வகலாவுல் ஹாஜாத்தி பிசுஹூலத்தின், அவர்களிலிருந்து அற்புதங்கள், சங்கையான செயல்பாடுகள் வெளியாகுவதும், அவர்கள் எதையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் விரும்பி கேட்டால் அது மிக எளிதிலே நிறைவேறி விடுவதும், அதுதான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு பஷாரத்து என்று பெருமக்களாகிய நாதாக்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, சைதுனா அபு மாலிக்கில் அஷாரி ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு செய்தி, குந்து இந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நான் ஹாலியாக இருந்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி இபாதன் லைசூபி அம்பியா அவுலா ஷுஹதா, அல்லாஹ்விற்கு என்று சொந்தமான சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்கள் அல்ல, சுஹதாக்களும் அல்ல,
நபிமார்களும் சுஹதாக்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமான அடியார்கள் என்பதில் கருத்து வேறுபாடும் இல்லை. அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது, மகத்தானது, மாண்பானது, அளவிட முடியாதது. அத்தகைய அந்தஸ்தையும் உயர்வையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுக்கும் சுஹதாக்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த செய்திகள் ஹதீதுகளிலும் குர்ஆனினுடைய வசனங்களிலும் நிறையவே இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் அல்லாத சில அடியார்கள் இருக்கிறார்கள், நபிமார்கள் அல்லாத, சுஹதாக்கள் அல்லாத சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அல்லாவிற்கென்று சொந்தமான அடியார்கள். நாளை மறு உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் நெருங்கி இருப்பதை பார்த்து சுஹதாக்களும் அம்பியாக்களும் கூட ஆச்சரியப்பட்டு போய்விடுவார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு, சுஹதாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு. அது உயர்ந்த வாக்கியம். ஆனால் அவர்களும் கூட ஆச்சரியப்படும் அளவிற்கு அவர்கள் அல்லாத சில நபருக்கு அல்லாஹ் உயர்ந்த பதவியையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நெருங்கி இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் விடுவார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அந்த சபையிலே இருந்த ஒரு கிராமவாசி, ஒரு ஆராபி, அவர் தன்னுடைய முழங்காலின் மீது நின்று கொண்டு இரண்டு கைகளையும் விரித்தவர்களாக ஹத்தித்னா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அன்ஹும் மன்ஹும், நாயகமே அவர்கள் யார் என்று எங்களுக்கு அறிவியுங்களேன், அவர்களுடைய அடையாளம் என்ன, அவர்கள் எத்தகையவர்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், ஃபரைது ஃபீ வஜ்ஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் புஷ்ரா, அவர்களை குறித்து அந்த நல்லடியார்களை அவுலியாக்களை பற்றி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய முகத்திலே நான் செழிப்பையும் மலர்ச்சியையும் கண்டேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபகால இபாதும் மின் இபாதில்லாஹி உமிம்புல்தானின் ஷத்தா, அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் தான், அல்லாஹ்வினுடைய அடியார்களில் நின்றும் உள்ள நல்லடியார்கள். பல ஊர்களில் அவர்கள் இருப்பார்கள், மின்புல்தானின் ஷத்தா, பல ஊர்களில் அவர்கள் இருக்கிறார்கள். லம் யக்கும் பைனஹும் அரஹாமுன் யதவாசலூன பிஹா, அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தொடர்புகள் என்பது குடும்ப உறவால் ஏற்பட்ட தொடர்பு அல்ல. அவர்களுக்கு மத்தியிலே சில தொடர்புகள் இருக்கும், அந்த தொடர்புகள் குடும்ப உறவால் ஏற்பட்டதும் அல்ல, கொடுக்கல் வாங்கலால் ஏற்பட்டதும் அல்ல. யதஹாபூன பி ரூஹில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரூஹை கொண்டு, ஆத்மார்ந்த தன்மையை கொண்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசம் கொள்வார்கள், ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்வார்கள். யஜ்அலுல்லாஹு வுஜூஹஹும் நூரா, அல்லாஹ் அவர்களுடைய முகங்களை ஒளி பிரகாசமாக ஆக்கி வைத்திருக்கிறான். வயஜ்அலு லஹும் மனாபிர மின் லுலுஇன் குத்தாமர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய சமூகத்தின் முன்பாக முத்துக்களாலான மிம்பரிலே அவர்கள் நிற்பார்கள், அவர்கள் அமரச் செய்யப்பட்டிருப்பார்கள், அதிலே அமர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மக்களெல்லாம் கியாமத்து நாளையிலே அஞ்சு விரண்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் விரண்டோட மாட்டார்கள். மக்களெல்லாம் அஞ்சு பயந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், இவர்களுடைய இதயத்தில் அமைதி இருக்கும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே அத்தகைய வலிமார்களை நேசிப்பது நம்மீது தார்மீக கடமை என்பதை ஹதீதின் வாயிலாக பல இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே அவர்களை நேசிக்கிறான், ஜிப்ரீலும் நேசிக்கிறார்கள், வானில் உள்ளவர்கள் எல்லாம் நேசிக்கிறார்கள் என்னும் பொழுது மகத்தான பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் அருளை விட்டும் தூரமானவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். வலிமார்களை நேசிக்கக்கூடியவர்கள் யார் இல்லையோ அல்லாஹ் நேசிப்பதாக ரசூல் சொல்லுகிறார்கள். புகாரியிலே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அத்தகையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் அழைத்து ஜிப்ரீலை, இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நேசிக்கிறார்கள். நேசித்ததோடு மாத்திரமல்லாமல் வானில் இருக்கக்கூடியவர்கள், வானில் இருப்பவர்கள் யார்,
மலக்குமார்கள் இருப்பார்கள், நபிமார்கள் இருப்பார்கள்,